இந்த பொண்ணு ஏடிஎம்ல பணம் எடுக்கிறதுக்கு போறா பணம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அதுல இருந்து ஒரு ரெசிப்ட் வருது அதுல ஹெல்ப் மீன் போட்டுருக்கேன் ஆனா அவன் பாக்காம டஸ்ட்பின்ல போட்டு போயிடறா இதுக்கப்புறம் அங்க இன்னொருத்தர் வந்து பணம் எடுக்கிறாரு அவருக்கும் அதே மாதிரி வருது அது மட்டும் இல்லாம ஏடிஎம் மிஷின் குள்ள வந்து சவுண்டும் கேக்குது ஆனா இவர் யாரோ நம்மளை பிராங்க் பண்றாங்க அப்படின்னு நினச்சிட்டு அங்க இருந்து போயிடுறாரு இதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு பணம் எடுக்கிறதுக்காக வரா அவ பணம் எடுக்கிறதுக்காக பின் எல்லாம் போட்டுறா பட் பணம் வரல அதுக்கு அந்த ரெசிப்ட்ல இருந்து நைன் ஒன் கால் பண்ணுங்கன்னு போட்டுருக்கு அதனால இவளும் கால் பண்றா இப்ப கண்ட்ரோல் ரூம்ல அட்டன் பண்ண ஒரு லேடி உங்களுக்கு பணம் இங்கே பேங்கை தான் கான்டாக்ட் பண்ணணும் எதுக்கு நைன் ஒன் கால் பண்ணிங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பொண்ணு வந்துட்டு உள்ளேருந்து வந்த ரெசிப்டில் தான் நைன் ஒன் ஒன் கால் பண்ண சொல்லி போட்டிருந்தது அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ஃபயர் இன்ஜின் டீமை இங்கே அனுப்பிடுறாங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண அவங்களுக்கு என்ன தெரிஞ்சுதுன்னா பேங்க்லேருந்து ஏடிஎம் மிஷின் பேக் சைட் டோரை மாத்திரக்காக ஒரு ஆள் அனுப்பியிருக்காங்க பட் அந்த டெக்னீஷியனோடைய கார் பார்க்கிங்கில் தான் இருக்குது அவருடைய ஃபோனும் காருக்குள்ளே தான் இருக்குது ஆனால் அவர் மட்டும் காணும் அதனால் அந்த ஏடிஎம் மிஷினுக்குள்ளே கேமரா விட்டு பார்க்குறாங்க பார்த்தா அந்த டெக்னீஷியன் உள்ளே மாட்டிக்கிட்டு இருக்காரு ஸோ உடனே கட்டிங் மிஷின் எடுத்து அந்த டோரை கட் பண்ணி அவரை காப்பாற்றிடுறாங்க